தனிசுவை தாத்தோம் வணக்கம். தனிசுவை யூடியூப் சேனலுக்கு அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். இந்த வீடியோவில் சேப்பக்கிழங்கு புளிக்குழம்பு எப்படி செய்ய போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. முதல்ல கழுவி எடுத்து வச்சுருக்க சேப்பக்கிழங்கில் ஒரு கிளாஸ் தண்ணி விட்டு ரெண்டு விசில் விட்டு வேக வச்சு தோல் உரித்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அடுத்ததாக நம்ம குழம்பு தாளிச்சுக்கலாம். குழம்பு தாளிக்கிறதுக்காக கடாயில் தேவையான அளவு எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துருக்கேன். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு வெந்தயம் ஒரு ஸ்பூன் கூட சேர்த்துருக்கேன். இப்போ வெந்தயமும் நல்லா பொரியணும். இப்போ அடுத்ததாக பூண்டு, பத்து பல் பூண்டை நல்லா இடித்து வச்சுருக்கேன். அந்த பூண்டையும் எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். அடுத்ததாக பச்சை மிளகா, ரெண்டு பச்சை மிளகாவை கீறி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் கூட சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 15 பல் பூண்டு தோல் உரித்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன். பூண்டு நான் இடித்தும் சேர்த்துருக்கேன், முழுசாகவும் சேர்த்துருக்கேன். இந்த முழுசாக சேர்க்குற பூண்டு எண்ணெயில் நல்லா வதங்கி குழம்புல ஊறி இருக்கும் பொழுது அது சாப்பிட சூப்பராக இருக்கும், எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுக்காக தான் சேர்த்துருக்கேன். அடுத்ததாக கொஞ்சமாக கறிவேப்பிலையும் கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். அடுத்ததாக பொடியாக நறுக்கி வச்சுருக்க பெரிய வெங்காயம் ஒன்று நான் கூட சேர்த்துக்கிறேன். வெங்காயம் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கூடவே வெங்காயம் நல்லா வதங்கி வர்றதுக்காக அரை ஸ்பூன் உப்பும் கூட சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்க்கும் பொழுது நம்மளுக்கு வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரமாகவே வதங்கி வரும். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ அடுத்ததாக பெரிய சைஸ் தக்காளி ஒன்று நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். அடுத்ததாக அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள் சேர்த்து வதக்கி விடும் பொழுது தக்காளி சீக்கிரமாகவே வதங்கி வரும். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வந்திருக்கு. அடுத்ததாக நம்ம வேக வச்சு தோல் உரித்து கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா சேப்பக்கிழங்கு, அதையும் கூட சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம். சேப்பக்கிழங்கு சேர்த்த பிறகு நம்ம அடிக்கடி கிண்டி விட வேண்டாம், ஏன்னா கிழங்கு வந்து குழஞ்சிரும். சும்மா ஒரு ரெண்டு வாட்டி நல்லா வெங்காயம் தக்காளி குழங்கு எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டால் போதும். அடுத்ததாக காரத்துக்காக நான் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இந்த குழம்பு மிளகாத்தூள் பார்த்தீங்கன்னா வீட்லேயே அரைச்சி ரெடி பண்ணது. இது எப்படி அரைக்கிறது அப்படிங்கிறதுக்கான வீடியோவோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. காரத்துக்காக குழம்பு மிளகாத்தூள் பார்த்தீங்கன்னா நான் 5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ அடுத்ததாக மீடியம் சைஸ் தக்காளி அளவு புளி எடுத்து அரை மணி நேரம் ஊற வச்சு நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அந்த புளித்தண்ணியை நம்ம இதோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். புளித்தண்ணி சேர்த்துட்டு ஒரு 20 நிமிஷம் நம்ம நல்லா கொதிக்க விடலாம். அப்போ தான் அந்த மிளகா வெடுப்பு புளித்தண்ணியோட அந்த வாசனை எல்லாம் போய் குழம்பு நல்லா வரும். இப்போ ஒரு 20 நிமிஷம் பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா கொதிச்சு நல்லா சுண்டி வந்திருக்கு. இப்போ இந்த ஃபைனல் ஸ்டேஜில் கொஞ்சமாக கறிவேப்பிலை கொத்தமல்லியை சேர்த்து ஒரு வாட்டி கிளறிட்டு நம்ம அடுப்பு அணைச்சிடலாம். இப்போது காரசாரமான சுவையான சேப்பக்கிழங்கு புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் எங்களோட தனிசுவை யூடியூப் சேனலோட மற்ற வீடியோஸை பார்க்குறதுக்காக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக்லேயும் கூட நீங்கள் தனிசுவை யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.